நான் டாடி ஆட்டக்கார மாதிரியா பேசி நிக்கிற அப்படி வரும். படம் வந்து ரஞ்சித் சார் கூப்பிட்டு வேணாம்லாம் சொல்லல, ஏன்னா அவரோட படங்கள்ல எழுத்து நல்லா இருக்கும், கேரக்டர்ஸ் நல்லா இருக்கும். கபிலன் ஸோ எனக்கு வந்து அந்த அம்மா கூட அழுகிற சீன்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் அது சொன்னோன்னே ஐ காட் எக்ஸைட்டட், ப்ளஸ் லுக் டெஸ்ட்ல வேற மாதிரி எக்ஸைட்மெண்ட் தான். அங்கே காட்டிக்கல, அங்கே வந்து சொல்லிட்டு வீட்டில் வந்து குதிச்சிருக்கேன், வாவ். இந்த அளவுக்கு பேசக்கூட நான் எதிர்பார்க்கல, எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. என்ன என்னால் நம்பவே முடியல. இன்னும் நான் வந்து எனக்கு கால்ஸ் மேலே கால்ஸாக வந்துருக்கு, அதை பற்றி பேசுகிறாங்க, சீனை பற்றி பேசுகிறாங்க. நாங்கள் இப்போ பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த வாட்ஸ்அப் பகர் அப்படின்லாம் பேசியிருப்போம். சார் வணக்கம். வணக்கம். சபீர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வர்றதுக்கு முன்னாடியே வந்து சார்பாட்டா படம் மூலமாக டான்ஸிங் ரோஸ் அப்படிங்கிற கேரக்டர் தான் தெரிய வந்திருக்கு. ஸோ டான்ஸிங் ரோஸ் இப்போ எங்களுக்கு ஓரளவுக்கு பரிச்சயம் ஆயிருக்கு. சபீர் அப்படிங்கிறவர் யார், உங்களை பற்றி சொல்லுங்க. சபீர்ன்றவர் வந்து ஒரு ஹீஸ் அன் ஆஸ்பைரிங் ஆக்டர், ஹீஸ் அ ஃபிட்னஸ் என்தூசியாஸ், ஹீஸ் அ அட்வென்ச்சர் ஜாங்கி. எனக்கு லைஃப் என்ஜாய் பண்ண பிடிக்கும். ஸோ பேசிக்கலி எல்லாத்தையும் பண்ணுவேன். ஸோ ஆக்டராக ஆகணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் இந்த இவ்வளோ வருஷமாக. ஒரு ஆறு இது என்னோடய ஆறாவது படம். ஸோ தட் இஸ் மீ. இதுக்கு முன்னாடி என்ன படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க? ஆக்சுவலாக நீங்கள் தியேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டோம். கேகே கூட போஸ்ட்லாம் வந்து இன்ஸ்டாவில் போட்டிருந்தாரு. ஸோ அந்த ட்ராவல் பற்றியெல்லாம் அப்டேட்டா? யா, இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து நெருங்கிபா முத்தமிடாதுன்னு சொல்ல, அதில் ஹீரோவாக பண்ணேன் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேமோட டைரெக்ஷனில். அதுக்கப்புறம் ராகவேந்திர பிரசாத்னு சொல்லி அவர் டைரெக்ஷனில் 5-4-3-2-1, அதில் மெயின் வில்லனாக பண்ணேன். அதுக்கப்புறம் அடங்கமரில் புவனேஷ் கேரக்டர் அண்ட் இதில் பேட்டையில் அரிஜித் கேரக்டரும் அண்ட் டெடியில் ஹரிஷ் கேரக்டரும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி தியேட்டர் 2009 தியேட்டர் பக்கம் ட்ரை பண்ண டு லேர்ன் ஜவஹர் சார்ன்ற அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி ஆரி ஆக்டர் ஆரி தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒர்க் ஷாப் எடுத்தார், ஆக்டிங் ஒர்க் ஷாப். ஆமாம், அங்கே தான் எனக்கு வந்து ப்ளேஸ் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் கிளவுனிங்குள்ளே என்ட்ரு ஆனேன். அண்ட் தட் சேஞ்ச் லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் மீ. அது வந்து என்னோடய பர்ஸ்பெக்டிவ்ஸே நிறைய மாற்றிடுச்சு, ஆக்டிங் வைஸும் சரி, ஆஸ் அ பர்சனும் சரி. அண்ட் கேகே வந்து இஸ் அ ப்ரில்லியன்ட் டைரக்டர், ப்ரில்லியன்ட் மென்டர். அவருமே நிறைய பிரேக் பண்ணி என்னை பிரேக் பண்ணி மோல்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வந்து எனக்கு இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. பட் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டான்ஸிங் ரோஸ் வந்தபோது வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்களாமே இந்த கேரக்டர். ஐயோ, நான் டான்ஸிங் ரோஸ் வேண்டான்லாம் சொல்ல, வேணான்னு ஏன்னா அப்போது வேறு படம் கமிட் ஆகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக நான் வெயிட் லூஸ் பண்ணிட்டு ஒரு அதே அந்த நீங்கள் பார்த்த லுக்கில் தான் இருந்தேன் நான். அப்போது ஆடிஷன் போனப்போ பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு வெயிட் லூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. இல்லை, வெயிட் கண்டிப்பாக லூஸ் பண்ண முடியாது, ஐ மீன் வெயிட் போட முடியுமான்னு கேட்டாங்க. இல்லைங்க, வெயிட் இப்போ தான் லூஸ் பண்ணேன் நான், வெயிட் போட முடியாதுன்னு சொன்னேன். அதனால நான் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. அதுதான் அந்த சிச்சுவேஷன் தான். நான் படம் வந்து ரஞ்சித் சார் கூப்பிட்டு வேணாம்லாம் சொல்லல, ஏன்னா அவரோட படங்களில் எழுத்து நல்லாயிருக்கும், கேரக்டர்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் அது, ஏன்னா அந்த படம் ஏற்கனவே கமிட் பண்ணியாச்சு. திருப்பி நான் வெயிட் கண்டிப்பாக போட முடியாது. நான் ஒர்க் ஷாப்லாம் அட்டன் பண்ணல, ஒர்க் ஷாப்லலாம் அட்டன் பண்ணியிருந்தேன் இந்த கேரக்டர் அந்த கேரக்டரோட டெப்த்து புரிஞ்சிருக்கும், இவ்வளோ பெருசுன்னு புரிஞ்சிருக்கும். எனக்கு அப்போ சைன் பண்ணுறதுக்கும் தெரியல, பண்ணுங்கன்னு சொன்னோன்னே ஐ நோ ரஞ்சித் சாரை பற்றி, அவரோட மெட்ராஸ்லாம் எல்லா கேரக்டரும் நான் ரசிச்சிருக்கேன் அட்டகத்திலலாம். ஸோ நான் பண்ணுறேன்னு சொன்னோடனே ஐ தாட் ஓகே, ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்கும், இவ்வளோ பெருசாக வரவே இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் வேணான்னு சொல்லல. பட் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த கேரக்டர் வந்து உங்ககிட்ட சொல்லும் போது எப்படி இருந்துச்சு? ஏன்னா மற்றதெல்லாம் வந்து பாக்ஸிங் மட்டும்தான், இது வந்து டான்ஸிங் ரோஸ். நிறைய பேருக்கு வந்து இந்த கேரக்டரே வந்து புதுசாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் பற்றி கேட்கும் போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு ஆடிஷன் போகிறீங்க, கேரக்டர் பேர் டான்ஸிங் ரோஸ் சொன்னேன், என்னங்க திரும்ப சொல்லுங்கள், ஜென்னி தான் அசோசியேட்டர், என்ன ஜென்னி சொன்னீங்க, டான்ஸிங் ரோஸ், வா. அப்போ ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ கேரக்டர் சொன்னோடனே அவங்க வந்து கோக்கியாக இருப்பாங்க, வித்தியாசமாக இருப்பாங்க, ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும். இப்போ மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா ஜானின்னு ஒரு கேரக்டர் வந்துச்சு, அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டராக இருக்கும். ஒரு டான்ஸிங் ரோஸ் பேர்லேயே இருக்குது. ஸோ ஹீஸ் அ டான்ஸர், டான்ஸ் கலந்த ஒரு பாக்ஸராக இருப்பார். ஸோ அந்த மாதிரி ப்ளஸ் நசீம் ஹமீதோட வீடியோஸ் காமிச்சிட்டு இந்த ரெஃபரன்ஸ் தான் அவரோட பாக்ஸிங் ஸ்டைல்
அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட் அது சொன்னோன்னாவே ஐ காட் எக்ஸைட்டட், ப்ளஸ் லுக் டெஸ்ட்டில் வேறு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டா, அங்கே காட்டிக்கல அங்கே வந்து சொல்லிட்டு வீட்டில் வந்து குதிச்சிருக்கேன், வாவ் இந்த மாதிரி ஒரு ரோல் கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ்லாம் வந்து காட்டும் போது எப்படி பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சா உங்களுக்கு? ஏன்னா பாக்ஸிங் அப்படிங்கிறதே வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது ஒரு புதுசாக கற்றுக்கணும் இந்த கேரக்டருக்காக அப்படிங்கும் போது பிட் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கலாம். அதோட சேர்த்து பாக்ஸிங் அப்படிங்கும் போது அந்த ரெஃபரன்ஸை பார்த்தாலும் உங்களுக்கு எப்படி அதை அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சது பாக்ஸிங் ப்ளஸ் டான்ஸிங் அப்படிங்கும் போது? ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த க்வெஸ்சன், நான் ஏற்கனவே கிக் பாக்ஸிங் காலடி குத்து வரிசை கற்றுட்டு இருந்தேன், அதில் கிக் பாக்ஸிங் இருக்கும், ஆனால் பாக்ஸிங் ஸ்டைல் டிஃப்ரெண்ட். ஸோ பாக்ஸிங் எனக்கு கண்டிப்பாக கற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, ஏன்னா போத்தோட ரெண்டோட ஃபார்மும் வேறு, ரெண்டோட ஸ்டைலும் வேறு, பஞ்சஸ் வேறு, பாயிண்ட் சிஸ்டம் வேறு. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும், பிகாஸ் அதில் மசில் மெமரி, நான் இவ்வளோ இது கிக் பாக்ஸிங் பண்ணி அந்த மசில் மெமரி அதுக்கு அடாப்ட் ஆச்சு. இதுக்கு சேஞ்ச் பண்ணும்போது திரும்ப திரும்ப மாஸ்டர் சொல்லுவார், கை இப்படி வயசு அப்படி வேறு வேறு மாதிரி, பஞ்சு இப்படி போகணும்னு சொன்னால் வேறு மாதிரி போயிடும். ஸோ அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் தான், அந்த சேஞ்சஸ் வந்து ஸ்டார்டிங்கில் திரு மாஸ்டர் தான், ரயில்வே சர்வ திரு மாஸ்டர், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், பட் எண்ட் ஆஃப் தி டே வந்துருச்சு. மைண்ட் வாய்ஸும் பாடி வாய்ஸும் கனெக்ட் ஆச்சு, ஏதோ கேட்குது, சரி ஆஸ் ஆஸ் டான்ஸிங் ரோஸ் ஏதோ கேட்குதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் ஸ்பாட்டில் கண்டிப்பாக ஒரு மேஜிக் நடந்துச்சு, அங்கே ஏதோ ஒன்று ஒரு ஸ்பார்க் ஒன்று நடந்துச்சு. அது எல்லாமே நீங்கள் பார்த்த மூவ்மெண்ட்ஸும் சரி கொரியோகிராஃபும் சரி எல்லாம் ஆன் த ஸ்பாட் பண்ணது தான். ஸோ அதனாலேயே நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஆன் த ஸ்பாட் நிறைய இம்ப்ரோவைஸ் பண்ணி வந்த விஷயங்கள் தான் நம்ம பண்ணது. அதில் வந்து ரோஸ் அந்த கேரக்டர் தாண்டியுமே வந்து அந்த கேரக்டரோட ஒரு நேர்மை, அந்த ஆட்டத்து மேலே ரோஸ்க்கு இருந்த ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு விஷயமும் வந்து எல்லாராலையுமே வந்து பாராட்டப்பட்டுச்சு. இதுக்கான உங்களுக்கு பாராட்டு அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் கிடைச்சதா? உங்களுக்கு எப்படி அந்த கேரக்டர் இதுக்கான நீங்கள் ட்ரெண்ட், இப்போ இந்த ட்ரெண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பாராட்டட் வந்து டான்ஸிங் ரோஸ் தான் போயிட்டுருக்கு, விச் ஐம் ரியலி ஹாப்பி. அந்த ஒரு கேரக்டரை நான் வந்து போர்ட்ரே பண்ணேனே தவிர ஐ எம் ஆல்சோ ஹாப்பி இந்த இது ட்ரெண்டிங்கில் இருக்கேன். அவ்வளோ பியூட்டிஃபுல், நான் அவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன், நான் வந்து ஐ ரியலி மீன் இட் வென் ஐ சே இட்ஸ் பியூட்டிஃபுல்லி ரிட்டன், பியூட்டிஃபுல்லி வந்து அந்த அந்த கிராஃப் அந்த ஆர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ரோஸோட ஒரு நேர்மை, ஒரு இவரோட பிரின்சிபல், இவர் இப்படி தான் கேரக்டர்ன்றது வந்து இந்த லாஸ்ட் டயலாக் வரைக்கும் இருக்கும். ஸோ அது வந்து இட்ஸ் இன் த ரைட்டிங். ஸோ அதுக்கு வந்து ஐ டோன்ட் நோ வாட் ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ், அதுக்கான அப்ரிசியேஷன், அதுக்கான அக்னாலஜ்மெண்ட், அதுக்கான அக்செப்டன்ஸ் வந்து ஐ எம் ஓவர்வெல்ம்ட் ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அன் ஆக்டர் ஹூ போர்ட்ரேட் டான்ஸிங் ரோஸ், என்னால் இது நம்பவே முடியல இவ்வளோ. ஏன்னா சொல்லியிருந்தார் செல்வாலாம், எடிட்டர் செல்வாலாம் சொல்லியிருந்தார், வெயிட் பண்ணுங்க இது பேச போடும் பாருங்கன்னு. ஆனால் இந்த அளவுக்கு பேசப்படும் நான் எதிர்பார்க்கல, எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது, என்ன என்னால் நம்பவே முடியல. இன்னும் நான் வந்து எனக்கு கால்ஸ் மேலே கால்ஸாக வந்துருக்கு, அதை பற்றி பேசுகிறாங்க, சீனை பற்றி பேசுகிறாங்க, அது அந்த ஃபார்வர்ட்ஸே ஒரு 500 ஃபார்வர்ட்ஸ், அதே ஃபார்வர்ட்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி அந்த கேரக்டரில் நான் போய் உட்கார்ந்துருந்தேன். உங்களோட டைலாக் உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிறேன்? எனக்கு பிடிச்ச டைலாக் வந்து நிறைய இருக்குது, ஏன்னா எல்லா டைலாகும் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டது, அந்த ஸ்லாங் பிடிச்சது. ஆ படத்தில் இல்லை இது, அது எனக்கு பிடிச்சது, ஏன்னா டப்பிங் பண்ணும்போது இந்த டைலாக் சொல்லி தான் எல்லா டைலாகும் நான் சொல்லுவேன். இந்த டைலாக் சொன்னால் எனக்கு வந்து ஸ்லாங் வந்துடும், பாடி லாங்குவேஜ் வந்துடும், டப்பிங் ஸ்டூடியோவில் எல்லாமே வந்துடும். ஸோ எடுத்தோடனே ஏதாவது ஒரு டைலாக் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த டைலாக் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற சீனுக்கே போவேன். இந்த படத்தில் இல்லை இது டைலாக் என்னன்னா, நான் டேடி ஆட்டக்கார மாதிரியா பேசினிக்கிற அப்படி வரும். ஸோ படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன், இது தெரில இருக்கோ தெரில, இந்த டைலாக் சொல்லி தான் மற்ற எல்லா டைலாகும் எடுப்பேன் நான், ஸோ தட் ஐ கேன் கெட் த ஸ்லாங், த மை டைலக்ட் எல்லாமே செட். இந்த டைலாக் எப்போவுமே வந்து ஷபீர் ஜெனி சொல்லுவேன் டேக்குன்னு சொன்னேன் இந்த டைலாக் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், அதுக்கப்புறம் தான் எல்லா டைலாகும் வந்து மூடுக்கு போயிட்டு இருப்பேன். யா ட்ரூ ட்ரூ. அதே போல டான்ஸிங் ரோஸுக்கு அப்படின்னு சொல்லி தனி கதை வேணும், வெப் சீரிஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டும் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதை பற்றி ரஞ்சித் கிட்ட கேட்டிங்களா எதாவது பண்ணலாமா அப்படின்னு? இல்லை இல்லை, ரஞ்சித் சார் அப்போ தமிழ் பிரபாவும் சரி, தமிழ் பிரபா ரைட்டரும் சரி, ரஞ்சித் சார் அப்போயே வந்து எஸ்பெஷலி நான் எனக்கு ரஞ்சித் சார் கூட பேசுறது ரொம்ப பயம், ஐ கெட் இன்டிமிடேட்டட். நான் ஐ எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்டிமிடேஷன் இருக்கும், அதனால் ஜாலியாக போய் உட்காரும், ஆனால் பேசுறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பயத்தோடவே இருப்பேன். அந்த மாதிரி தான் நான் அவரை வந்து பார்த்துருக்கேன். ஸோ தமிழ் பிரபா சொல்லுவார், அவர் இந்த இந்த 7 பாக்ஸர் 8 பாக்ஸர் வச்சு டான்ஸிங் ரோஸ் மட்டும் இல்லை எல்லா பாக்ஸரையும் வச்சு தனியாகவே வெப் சீரீஸே எடுக்கலாம்,
தனியாகவே இன்னொரு படம் எடுக்கலாம், அந்த மாதிரி டெப்த் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரம் அப்படின்னா வந்து யார் சொல்லுங்க? ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து டான்சிங் ரோஸ் அப்படிங்கிறது வந்து பிடிச்சிருக்கு, பட் உங்களுக்கு வந்து பர்சனலாக பிடிச்ச ஒரு கதாபாத்திரம்? சி, பர்சனலாக ரெண்டு கேரக்டர்ஸ் பிடிக்கும் ஃபார் டூ ரீசன்ஸ். ஒன், டேடி. சம கேரக்டர், என்ன பகர் சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அவன் சூப்பராக இருக்கிற, எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. அதை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் பார்த்துட்டே இருப்போம் இப்போ என்ன ஆட் பண்ண. ஏன்னா அவர் இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டே இருப்பார். அவரதும் ரஞ்சித் சார்தும் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் போடாதீங்கண்ணே, பரத போடுங்கண்ணே எல்லாமே. அந்த நேற்று கூட போனப்போ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணப்போ அவன் வந்து கிண்டல் பண்ணியிருக்கான், ரிங்க ரிங்க ரோசஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஆல் ஆஃப் அஸ் நோ பசுபதி சார். அது வந்து இட்ஸ் பிரில்லியன்ட், பிரில்லியன்ட் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். அவர் வந்து லுக்கிலே நிறைய பேசிப்பார். லுக்கில் வந்து டான்ஸிங் ரோஸ் அடித்தோன்னா வந்து நின்று க்ளவுஸை பிடிச்சிப்பார், இப்படி பிடிச்சி இப்போ என்ன சொல்கிற, எவ்வளோ சப்டெக்ஸ், அந்த சப்டெக்ஸ்லாம் ஓடும். ஸோ அவர் அண்ட் இது வந்து ஒன் மோர் கேரக்டர் ஆர்யா கபிலன். ஸோ எனக்கு வந்து அந்த அம்மா கூட அழுகிற சீன்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ப்ளஸ் அவர் வந்து சார்பட்டா ஜெயிச்சாச்சுன்னு சொல்லும்போது ஒரு ஃபீலிங் கொடுப்பா இருப்பாருங்க, அதெல்லாம் வந்து உணர்ந்தால் தான் அந்த ஃபீலிங் வரும். எனக்கெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் தான், கண்ணிலேருந்து தண்ணி அன்னி ஃபுல்லாக கொட்டிகிட்டே இருந்துச்சு கடைசியில். எனக்கு நான் நினச்சே பார்க்கல நான் அழுவேன்னு, ஏன்னா படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது சொன்னோன்னு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு, கண்ணிலேருந்து ஜெயிச்சிட்டாங்கடா அப்படின்னு. ஸோ தட் வே இட்ஸ் அ ஹவுஸ் ஆஃப் சோ மெனி டேலண்ட்ஸ். அவங்க கூட நின்று நான் வந்து இந்த படத்தில் இருந்ததே எனக்கு பெருசாக இருக்குது. டாடி மாதிரி ஏதோ ஒரு டயலாக் இமிட்டேட் பண்ணுங்களே, ஏன்னா ஆன் த ஸ்பாட்ல எப்படியும் வந்து எல்லாருமே ரவுண்ட் கட்டி. டாடி மாதிரி என்ன சொல்ல, அது வந்து தக நீ புலி இல்லை மேன், மூக்குச்சலி மேன், நான் என்னோட ஸ்டைலில் சொன்னேன் சாரி. ஸோ அந்த மாதிரில நாங்கள் இப்போ பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் வாட்ஸ்அப் பகர் அப்படின்லாம் பேசியிருப்போம். ஸோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம், மீம்ஸ் எல்லாம் வருது. ஸோ இட் வாஸ் ஐ மீன் அவரோட கேரக்டர் இஸ் ஸோ ஸோ நைஸ் அண்ட் ப்ளஸ் த இமோஷன்ஸ் இஸ் ஷோன் மச் லேட்டர். செம்மையாக ஆடியிருக்கார் அந்த ஆர்க், அந்த கேரக்டரில் எப்படி ஐ டோன்ட் நோ நம்மளால் பண்ண முடியுமா அந்த மாதிரிலாம் வந்து. ஸோ நைஸ் டு சி ஆல் தோஸ். ரஞ்சித் அவர்கள் வந்து ஆன் த ஸ்பாட்ல எப்படி வந்து அந்த கேரக்டர் இம்ப்ரூவைஸ் பண்ணாரு, டான்சிங் ரோஸ் அப்படிங்கிற கேரக்டர்? ஏன்னா வந்து உங்களுக்கு பேக் ஸ்டேஜ்ல இன்புட் கொடுத்துருப்பாரு, பட் அந்த ஆன் த ஸ்பாட்ல அப்படிங்கும் போது எப்படி அந்த ப்ராசஸ் போச்சு உங்களுக்கு? வெரி லைட், அவர்கிட்ட ஒரு செம்ம குவாலிட்டி இருக்கு. அது ஹி மேக்ஸ் ஷோ த ஆக்டர் இஸ் வெரி ரிலாக்ஸ்ட். ஒரு ஆக்டர் ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் பெர்ஃபார்மன்ஸ் ஈஸியாக வரும். எப்போவுமே டென்ஷன் ஆகினா, நான் ஒரு நாள் நிறைய டேக்ஸ் போயிருக்கேன், அவர் தனியாக கூப்பிட்டு ஆல் ஓகே. நீங்கள் ஆன் த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா, டு ஆன்சர் யூர் க்வெஸ்சன், ஆன் த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா வெரி ஃப்ரீ ஹேண்ட். இப்போ ஒரு டயலாக் அதெல்லாம் வந்து செம்ம காமெடியாக இருக்கும். படத்தில் வரல ரெண்டு மூணு சீன், அந்த சீனெலாம் வந்து இமோஷனல் டயலாகு. தமிழ் பிரபாசர் சொல்லிட்டுருப்பார் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தமிழ்லாம் செட் பண்ணி போயிருப்போம், அவர் வேறு அதை விட்றான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லி கண்டென்ட் ஒன்று தான். ஸோ அதில் அவர் கண்டென்ட், நம்ம கண்டென்ட்டுக்கு நடித்தா ஈஸியாக இருக்கும். டைலாக் நடி யாருமே ஆப்வியஸ்லி ஆல் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் யாருமே டைலாக் நடிக்க மாட்டோம், கண்டென்ட் வச்சு தான் நடிப்போம். அடுத்து என்ன எய்ம் வச்சுருக்கீங்க, என்ன மாதிரியான கேரக்டர் மெயின் ரோல் பண்ணுமா இல்லை எப்படி பிளான் போயிட்டு இருக்கு? ஐ வாண்ட் டு பி அன் ஆக்டர். அது மெயின் ரோலாக இருக்கலாம், இந்த மாதிரி டான்ஸிங் ரோஸாக இருக்கலாம், எனி கேரக்டர். ஐ வாண்ட் பி அ குட் ஆக்டர். அந்த கேரக்டர் வந்து இட் ஹேஸ் டு லீட் தஸ் டு எசன்ஸ் இருக்கணும். எனக்கு வில்லனாக இருக்கணும்னு பெரிய ஆசை எனக்கு. அது அதனால் என்னோடய பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ வில்லனாக இருக்கணும், ஒரு நவாசுத்தீன் சித்திக்கு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆக்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்.